சூரிய அரசியலுக்கு வந்து இந்த 4-5 வருடங்களா அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சூர்யாவோட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றி அடைந்தாலோ தோல்வி அடைஞ்சாலோ அது கூட 2வது பட்சம்தான், ஆனா படமே ரிலீஸ் ஆக மாட்டேதே அப்படிங்கிற கவலை தான் அவங்களுக்கு. 2022 சம்மர்ல எதற்கும் துணிந்தவன் படம் ரிலீஸ் ஆச்சு, ஆனா அந்த படம் பெருசா போகல. ஸோ அதுக்கப்புறம் சூர்ய நடிச்சு ஏதாவது இந்த 2-3 வருஷத்துல படம் ரிலீஸ் ஆயிருக்கான்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். லோகேஷ் காஜோட விக்ரம் 2ல நடிச்ச அந்த ரோலக்ஸ் கேமியோவை தவிர மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் நடிக்கவே இல்லாம அவர் வந்து லைம் லைட்ல இருக்காருங்கிற விஷயம். அது காரணம் கங்குவா அப்படிங்கிற படம், அந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 2-3 வருஷம் உழைப்பை போட்டிருக்காரு. இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி தான் ஷார்ட் டைம் ப்ராஜெக்டை பண்ணி நம்ம ரசிகர்களுக்கு வந்து ஒரு விருந்தை கொடுக்கணும், அவங்களுக்கு இன்பதிர்ச்சி கொடுக்கணும், இந்த 3 வருஷம் கேப்பை வந்து ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு தான் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் ஷார்ட் டைமில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா 44 கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்து அவர் படம் நடிக்க ஆரம்பித்தார். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாசான படம், மெகா பட்ஜெட் படம், ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப ரொம்ப வேகமாக வந்து முடிச்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். இதனாலேயே பார்த்தீங்கன்னா சூர்யா ரசிகர்களும் சரி, ஏன் சூர்யாவும் சரி, கார்த்திக் சுப்ராஜை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சூர்யா 44 படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அது குறித்து தான் அந்த யூனிட்டோட இருக்க மாதிரியான அந்த போட்டோவும் கார்த்திக் சுப்ராஜை அவர் கட்டி அணைத்துக் கொண்டிருக்கிற அந்த போட்டோவையும் போட்டு வந்து ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஷூட்டிங் பல லொக்கேஷனில் நடந்துச்சு, எல்லாமே என்னோடய சந்தோஷமான இனிமையான தருணங்கள் தான். அது மட்டும் கிடையாது, என்னால் இந்த டீமோட நினைவுகளை மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப திறமையாக பயங்கரமாக உழைச்சாங்க. அது மட்டும் கிடையாது, என்னுடைய லைஃப்பில் இன்னொரு பிரதர் கிடச்சிருக்காரு, அவர் பெயர் கார்த்திக் சுப்ராஜ். ஸோ அவருக்கும் சரி, இந்த சூர்யா 44 நம்ம டீமுக்கும் சரி, என்னுடைய அந்த இனிமையான அனுபவத்தை வந்து நான் ரசிகர்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விஷயத்தையும் அந்த போட்டோஸையும் போட்டிருக்காரு. ஸோ ஒரு உண்மையாலுமே கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஒரு பெரிய ஹீரோனா வச்சு 1 வருஷம் 2 வருஷம் இழுக்காம கிட்டத்தட்ட 6 மாசத்துக்குள்ளேயே ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து முடிச்சு அதை ரிலீஸ் பண்ண போறாரு அப்படிங்கும்போது உண்மையாலுமே அவளை நம்ம பாராட்டியே ஆகணும். சூர்யா ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜை கொண்டாடி தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த படத்தோட உண்மையான டைட்டில் என்ன, டீசர் எப்போ வருது, ட்ரெய்லர் எப்போ வருது அப்படிங்கிற அடுத்தடுத்த அப்டேட்டுகளை.